வெல்கம் டு தி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னோட நீ இருந்தால் எபிசோட் 50. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேச்சர் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட நீ இருந்தால் எபிசோட் 15. சீன் ஸ்டார்ட் அட் ஆதி ஹவுஸ். பாரு ஷியாம் அண்ட் சிந்து தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுகிறா. நீங்கள் ரெண்டு பேர் எப்படி பண்ணுறீங்க? நான் தான் சொன்னேன்ல எதுவும் பண்ணாதீங்கன்னு சொன்னேன்ல. ஷியாம், நாங்கள் என்ன பண்ணோம்? நாங்கள் எதுவும் பண்ணலையே. இல்லை சிந்து. சிந்து, ஆமாண்டி. பாரு, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கீங்களா? நீங்கள் ரெண்டு பேர் தான் ரிங் எடுத்து வச்சிங்க. ஷியாம், உனக்கு என்ன? நாங்கள் ஒன்று யாருக்காகவும் எதுவும் பண்ணலை. என்னோடய தங்கச்சிக்காகவும் என் நண்பனுக்காகவும் தான் இதெல்லாம் பண்ணேன். சிந்து, ஆமாம், நீ தான் உள்ள வந்து எல்லாம். சிந்து, நீ தான் உள்ள வந்து எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்ட. நீ மட்டும் எதுவும் பண்ணாமல் இருந்திருந்தால் இந்த நிச்சயமே நடந்திருக்காது. பாரு, சி, நீங்கள் எந்த ஒரு நல்லதையும் பண்ண வேணாம். சும்மா என்னையும் டென்ஷன் பண்ணாதீங்க. ஷியாம், உனக்கு என்னமோ ஆச்சு, அதனால தான் இப்படிலாம் பேசுகிறேன். நாங்கள் சொல்கிறத கொஞ்சம் கேளு பாப்பா. பாரு, இனிமேல் எதையும் கேட்க முடியாதுண்ணா. அங்கே போகிறேன், அப்பா அம்மா தேடுவாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் சீக்கிரம் வாங்கன்னு போயிடுறா. சிந்து, என்ன ஷியாம் எப்படி இருக்கா? பார்த்தா அதுக்கு உங்கள் ஃப்ரெண்டு வேற. என்ன பண்ண போகிறீங்க? ஷியாம், ஏதாவது பண்ணலாம். ஷியாம், ஏதாவது பண்ணணும். சிந்து, ஃபஸ்ட்டு ஆதிக்கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லணும். ஆனால் அவன் அதை கேட்கவே மாட்டேன்றான். சரி விடு, நான் பார்த்துக்கிறேன். அப்படி எல்லோரும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்படியே ஆதிக்கிட்ட பேச ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். ஆனால் ஆதி அவளை அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. இதை எஸ்எஸ் நோட் பண்ணுறாங்க. அப்போ சுந்தரம், சரிடா, அப்போ நாங்களும் கிளம்புறோம். புருஷ், சரிடா, நீங்கள் எல்லோரும் வந்து ரொம்ப ஹாப்பி. இதே மாதிரி மேரேஜுக்கு வந்துடுங்க, கம்மி டேஸ் தான் இருக்குது. சுந்தரம், ஆமாம், நீங்கள் எல்லாம் அதுக்கான ஒர்க்கை பாருங்கள். எந்த ஹெல்ப்னாலும் எங்கிட்ட கேளு, ஓகேவா? புருஷ், கண்டிப்பாடா. ஆல்ஸ்மேல் அப்புறம் பாரு ஃபேமிலி கிளம்புறாங்க. அப்படியே ஒரு 5 days மூவ் ஆகுது. இந்த 5 days மேரேஜ் கனவாக்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. இந்த சைட் ஷாமும் சிந்துவும் பாருவை கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் அவள் பிடிவாதமாக இருக்கா. இங்கே ஆதி வீட்டில் இன்விடேஷன் வைக்கிறது, ட்ரெஸ் அண்ட் ஜுவல்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறது, இப்படியே ரொம்பவே பிஸியாக இருக்காங்க. அப்புறம் ஹேங்கந்தி மெஹந்தி ஃபங்க்ஷன்லாம் நடக்குது. நவ் பிஃபோர் டே ஆஃப் மேரேஜ் நைட். மெஹந்தி ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு எல்லோரும் காலையில் சீக்கிரம் மேக்கப் ஆகணும்னு எல்லோரும் போய் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. சீன் அட் ஆதி ரூம். ஆதிக்கு ஏதோ டிஸ்டர்பாகவே இருக்குது. ஆதிக்கு ஏதோ டிஸ்டர்பாகவே இருக்குது. அவர் தூங்காமல் அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டே இருக்காரு. அவரால் எதையும் யோசிக்க முடியல. சரி, தூங்கலான்னு போகும்போது அவரோட ஃபோன் ரிங் ஆகுது. அதை எடுத்து பார்க்குறாரு. ஒரு அண்ணன் நம்பர்லேருந்து கால் வருது. கொஞ்சம் யோசிச்சுட்டு அட்டன் பண்ணுறாரு. அப்புறம் ஆப்போசிட்லேருந்து பர்சன் பேச பேச அவரோட ஐஸ்லேருந்து டெரஸ் ஸ்லோவில் ஆகுது. அப்புறம் நான் பார்த்துக்கிறேன்னு கால் கட் பண்ணுறாரு. அப்படியே என்ன பண்ணான்னு திங்க் பண்ணிகிட்டே போய் படுக்கிறாரு. தி நெக்ஸ்ட் டே, எல்லோரும் ஏர்லி மார்னிங் எழுந்து மேரேஜ்க்கான ப்ரிப்பரேஷன்லாம் பார்த்துட்ருக்காங்க. எல்லா ரூட்டில்ஸும் நடக்குது. பிரியா ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. எல்லா கெஸ்ட்டும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பாரு ஃபேமிலியோடு வந்துட்டாங்க. பாரும் வந்திருக்கா. ஷாமன்ஸ் வந்து ஒருத்தருக்காக வாசலே பார்த்துட்ருக்காங்க. மணமேடையில் ஐயர் மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு. அருண் போய் ஆதி கூட்டிகிட்டு வராரு. ஆதி போய் மணமேடையில் உட்காடுறாரு. அவருக்குன்னு பாருவ தேடுது. ஆனால் அவளை காணும். அப்புறம் ஒரு கார்னரில் அவர் இருக்கிறத பார்க்குறாரு. அவளோட கண்ணில் இருக்க வழியை ஆதியால் புரிஞ்சிக்க முடியுது. அவரும் ஃபீல் பண்ணுறாரு. கொஞ்ச நேரத்தில் ஐயர் பொண்ணை கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு. வனஜா போய் பிரியாவை கூட்டிகிட்டு வராங்க. அவளை ஆதி பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. அப்புறம் ஐயர் சில மந்திரங்களை சொல்ல அதை ஆதி பிரியாவை ரிப்பீட் பண்ண சொல்கிறாங்க. அவங்களும் பண்ணுறாங்க. அப்புறம் தாலி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. அதை வனஜாவை போய் எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வராங்க. அப்புறம் ஐயர் தாலி எடுத்து ஆதி கையில் கொடுக்க போகிறாரு. ஆதி அதை வாங்காமல் அப்படியே உட்காந்துட்ருக்காரு. பின்னாடி இருந்தாக்கில் ஆதி ஷோல்டரில் கை வச்சு வாங்க சொல்கிறாங்க. ஆதி ஸ்லோ மோஷனில் கையில் தாலியை வாங்க போகிறாரு. அப்போது ஒரு வாய்ஸ் ஆதின்னு சத்தமாக வருது. எல்லோரும் புரியாமல் பார்க்குறாங்க யாருன்னு.
அந்த பர்சன் வேகமாக உள்ளே வந்து மூச்சு வாங்குறாங்க. யாருக்கு எதுவும் புரியல. அப்போ புருஷ், தம்பி யார் நீங்கள் இங்கே எதுக்கு வந்திருக்கீங்க? அந்த பர்சன் எதுவும் சொல்லாமல் ஆதியை பார்த்து, ஆதி ஆதி வெளியப்பா. யூபி வெளியில் பார்வதி. ஆதி வேகமாக மாலையை கழட்டி போட்டுட்டு ஸ்டேஜ்லேருந்து கீழே வராரு. பார்வதி நேமை கேட்டது எல்லாரும் பதட்டமாகறாங்க. ஷாமன் சிந்துவும் அந்த பர்சன் கிட்ட வராங்க. அந்த பர்சன் விக்ரம் தான். ஷாம், டே விக்ரம், பார்வதிக்கு என்னடா அவங்க தானே இருக்கான்னு திரும்பி பார்த்தா பாரு அங்கே இல்லை. விக்ரம், டே வெளியில் ஒரு லாரி நம்ம பார்வை இடிச்சிடுச்சுடா. எல்லாரும் ஷாக்கு. ஆதி விக்ரம் ஷர்ட்டை பிடிச்சி, என்னடா சொல்கிற நீ, உண்மையை தானே சொல்கிற? விக்ரம், அச்சோ சத்தியமாக கையில் பாய்சன் பாட்டில் வேறு வச்சுருந்தாடா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீங்கள் வாங்க சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போகலாம். எல்லாரும் ஸ்பீடாக வெளியே போகிறாங்க. அங்கே ரோட்டில் பாரு விழுந்து கிடக்கிறா. ஆதி ஸ்பீடாக போய் அவளை எழுப்புறாரு. எல்லாரும் அவர் பின்னாடி வந்துட்டாங்க. ஆதி, பாரு பாருச்செல்லாம் கண்ணை துரடி. ஷாம், பாப்பா. ஆதி, டே ஷாம் வண்டி எடு, உடனே ஹாஸ்பிட்டல் போகலாம். ஷாமும் சரின்னு எழும்புறாரு. ஆனால் ஷாமோட கையை பாரு விடலை. பாரு லைட்டாக கண்ணை ஓப்பன் பண்ணுறான். அவளுக்கு தலை வலிக்குது. ஆதி, குட்டிமா உனக்கு ஒன்றும் இல்லை, ஹாஸ்பிட்டல் போயிட்டலாம். பாரு மெதுவாக திக்கி திக்கி பேசுகிறா. மாமா, நான் உன்னை பார்க்காமலே போயிடணும்னு பயந்துட்டேன். ஆதியோட கணத்தில் கை வச்சு, நீ எப்பவும் ஹாப்பியாக இருக்கணும், உன்னோட பர்சனை விட்டுறாத, நான் எந்த தப்பும் பண்ணல, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு. ஆதி, என்னடி பேசுகிற, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், முதல்லவா போகலாம். பாரு, இல்லை மாமா நான் பொழைக்க மாட்டேன், ப்ளீஸ், ஐ லவ் யூ மாமா னு மயங்கிடுறா பாரு. டு பி கண்டினியூ. That I'm invincible, nobody gonna bring me down. Here we go. சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.